மோடி பதவியேற்பு விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே வருவதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று மாலை ஒரு அறிக்கை வெளியிட்டார். புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு இலங்கைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதிபர் ராஜபக்சே வரவுள்ளதாக கவலை தரும் செய்திகள் வந்துள்ளதாக ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த வெளிநாடு வாழ் தமிழர்களின் மன எழுச்சி கொந்தளிப்பு அனைவரும் அறிந்தது என்று கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, புதிய அரசு அமைய இருந்தாலும் தமிழகம் இலங்கை இடையேயான இறுக்கமான உறவில் மாற்றம் ஏதும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக தமிழக சட்டசபையில் 3 ஆண்டுகளில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை எடுத்துக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா, ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக இந்தியா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். முந்தைய அரசு தமிழர்களின் உணர்வை மிதித்துவிட்ட நிலையில் புதியதாக அமையும் அரசும் துர்பாக்கியமான செயலை செய்துள்ளதாகவும், இச்செயல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளதாகவும் கூறியுள்ளார். புதிய மத்திய அரசிடம் இதுகுறித்து மனவேதனையுடன் சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ள ஜெயலலிதா, தவறான ஆலோசனையின் பேரில் அமைந்துள்ள இச்செயல் தவிர்க்கப்பட்டிருந்தால் தமிழகம் மற்றும் மத்திய அரசுடனான உறவு சிறப்புடையதாக அமைந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.